வெல்கம் டு மூவி டைட்டன்ஸ். இனி நம்ம பார்க்க போற வீடியோ பெஸ்ட் 5 வெப்சீரிஸ். இந்த வெப்சீரிஸ் எல்லாம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. நம்ம சேனல்ல டாப் 5 ஹாரர் டிவி சீரிஸ் போட்டுருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்கு. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் த பாய்ஸ். இதுக்கு IMDb ரேட்டிங் 8.7 கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸ் அமேசான் பிரைம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ்ல சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வில்லன்ஸா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி லைன் மேக் பண்ணியிருப்பாங்க. இது அப்படியே நம்ம ஜஸ்டிஸ் லீக் மாதிரி தான் இருக்கும். லைக் சூப்பர்மேன் மாதிரி இங்க ஹோம்லேண்ட் இருப்பாங்க, வண்டர் உமன் மாதிரி இங்க ஒரு கேரக்டர் இருப்பாங்க, அப்படிதான் மேக் பண்ணியிருப்பாங்க. இவங்களை சராசரி மனுஷங்க எப்படி எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அமேசான் பிரைம் ஃபர்ஸ்ட் சீசன் ரிலீஸ் பண்ணும்போது அவ்வளோ ரீச் ஆகல, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ரீச் ஆச்சு. செகண்ட் சீசன் ரிலீஸ் ஆகும்போது ரீச் வேற லெவல்ல இருந்தது. தமிழ் டப்பிங் பண்ணவனே சொல்லவா வேணும், அந்த அளவுக்கு பக்காவா ரீச் ஆயிச்சு. சோ பெஸ்ட் தமிழ் டப்பிங் வெப் சீரிஸ் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பக்காவா இருக்கும். ஸ்டோரி லைனாவும் இருக்கட்டும், டப்பிங்காவும் இருக்கட்டும், கொண்டு போன அந்த ஸ்டோரி லைனாவும் இருக்கட்டும், எல்லாமே பக்காவா இருக்கும். ஒரு மிஸ் பண்ண கூடாத ஒரு வெப் சீரிஸ் சொல்லலாம். சோ மறக்காம இந்த வெப் சீரிஸ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் மணி ஹீஸ்ட். இந்த சீரிஸ் IMDb 8.3 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ரீசெண்டா தான் நெட்ஃபிளிக்ஸ் தமிழ் டப்பிங் பண்ணிருக்காங்க. ஒரு வேர்ல்ட் கிளாஸ் வெப் சீரிஸ் சொல்லலாம். இந்த சீரிஸ்ல 4 சீசன் வந்திருக்கு. 5th சீசனுக்கு எல்லாரும் வெயிட் பண்றாங்க. இந்த சீரிஸ் பேங்க் ராபரி பேஸ் பண்ணியிருக்கும். இந்த சீரிஸ் பிடிக்காதவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பக்கா பேங்க் ராபரி சீரிஸ். இந்த சீரிஸ்ல இருக்கிற ஒரு ஒரு கேரக்டரையும் பர்ஃபெக்டா பில்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு பர்சனலா ப்ரொஃபசர் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேங்க் ராபரி வெப் சீரிஸ் சொல்லலாம். கண்டிப்பா வாட்ச் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல மூணாவது பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் த டெரர். இந்த வெப் சீரிஸ் ஒரு ஹாரர் அண்ட் டிராமா பேஸ் பண்ண சீரிஸ். இந்த சீரிஸ் 2 சீசனா இருக்கு. இந்த வெப் சீரிஸ் IMDb 8 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இது டோட்டலா ஒரு ஈவென்ட்ல நடக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு பக்கா மிஸ்டரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் சீசன்ல 2 ஷிப் மட்டும் ரொம்ப தூரத்தை கடந்து போகும், அந்த ஷிப் ரிட்டர்னே ஆகாது. அங்க நடக்கிற மிஸ்டரிஸ் அண்ட் ஆரரான விஷயத்தை ரொம்ப சூப்பரா கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது சீரிஸ்ல அமெரிக்கா ஜப்பான் இந்த சோல்ஜர்ஸோட ஷிப்ல நடக்கிற ஆரரான விஷயங்கள், அப்புறம் அதுல நடக்கிற ஒரு முக்கியமான மிஸ்டரி அண்ட் த்ரில்லரை ரொம்ப பர்ஃபெக்டா கொடுத்துருப்பாங்க. இது தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கிறது மிகப்பெரிய பிளஸ் சொல்லலாம். அந்த அளவுக்கு பக்காவா கொடுத்துருப்பாங்க. தமிழ் டப்ளியும் சூப்பரா டப் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாத்துருங்க, ஏன்னா அவ்வளவு சூப்பரா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மிஸ்டரி டிராமா ஸ்டோரி யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. எப்பயுமே ஒரு ஹாரர் பிலிம், ஒரு டிராமா ஹாரர் வந்து எப்பயுமே ஒரு வீடு இல்ல ஒரு நார்மலான பிளேஸ்ல தான் இருக்கும். பட் ஆனா இது ஒரு ஷிப்ல கொடுத்துருப்பாங்க. ஷிப்ல கொடுத்து தாண்டி இல்ல இருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப மிஸ்டரியா இருக்கும். இந்த மாதிரி மிஸ்டரியான ஹாரர் சீரீஸ் எல்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு பக்காவா கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் இன்டூ த பேட்லேண்ட்ஸ். 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு IMDb 8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் வெப் சீரிஸ். ஒன் மேன் ஆர்மி வெப் சீரிஸ் பாக்குறவங்களுக்குலாம் கண்டிப்பா இது ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹீரோ நேம் சனி, இவர் லைஃப் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த பேட்லேண்ட்ஸ்ல யாரு ரூல் பண்றா, இதுல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோ கூட ஒரு சின்ன பையன் இருப்பான், அவன் நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். இந்த சீரிஸ் போக போக ரொம்ப ஹைப் ஏத்திக்கிட்டே போவாங்க. ஒரு நல்ல ஆக்ஷன் வெப் சீரிஸ் சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கிறது பெரிய பிளஸ் சொல்லலாம். மஸ்ட் வாட்ச் வெப் சீரிஸ் இது. கண்டிப்பா இந்த சீரிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் ஃபியர் த வாக்கிங் டெத். இந்த சீரிஸ் 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் ஒரு பக்கா ஜாம்பி அண்ட் ஹாரர் கேட்டகரி. இதுக்கு IMDb 6.9 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒரு சீரிஸ் எடுத்திருக்காங்க, அந்த சீரிஸ் நேம் த வாக்கிங் டெத். நிறைய பேர் இந்த சீரிஸ் வாட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி லைன் என்னன்னா, ஒரு ஃபேமிலி எப்படி ஃபுல்லா சர்வே பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. இந்த ஸ்டோரியில எப்படி மக்கள் அஃபெக்ட் ஆகுறாங்க, அதுல இந்த ஃபேமிலி எப்படி தப்பிக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஜாம்பி மூவிஸ் பிடிச்சவங்க எல்லாருமே இந்த சீரிஸ் கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. அந்த அளவுக்கு பக்காவா இருக்கும். வாக்கிங் டே சீரிஸ் பார்க்கலனா கூட இந்த சீரிஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும், ஏன்னா ஸ்டோரி லைன் இது தனியா தான் கொடுத்திருப்பாங்க. சோ உங்களுக்கு கண்டிப்பா புரியும், நீங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. நல்ல ஜாம்பி சீரிஸ் பார்க்கணும்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்க. பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன அப்டேட் தான், டார்க் வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்ல பண்ண போறதா Netflix சைடுல ஒரு ரூமர்ஸ் கிளம்பி இருக்கு. பட் இன்னும் அஃபிஷியலா அவங்க சொல்லல. சோ வந்தா கண்டிப்பா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். இந்த வெப் சீரிஸோட டவுன்லோட் லிங்க்ஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன், அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இன்ஸ்டாகிராம் டெலிகிராம்ல நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்